ரவுசில் போட்டு நாங்களும் உருண்டு உருண்டு யோசிச்சு பார்த்ததுல கண்டிப்பாக இந்த ஒரு விக்கெட் இந்த வாரம் அவசியம் அவுட் ஆகிடும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வல்லுநர்கள் கணிச்சு சொல்லியிருக்காங்க. சீசன் ஆரோட ஃபஸ்ட்டு விக்கெட்டு யார் தெரியுமா? அது சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த ஒயில்டு கார்டு கண்டஸ்டண்ட்டை யாராவது ஒருத்தர் திருதிருப்புல உள்ளே கொண்டு வருவீங்கல்ல, இப்போ இந்த மைனாவை கூட திணிச்சி இல்லை உள்ள அந்த மாதிரி வீட்டை விட்டு வெளியில் அனுப்புறதுக்கு திருதிருப்பி ஏதாச்சும் ஒரு ஒயில்டு கார்டு கண்டஸ்டண்ட்டாக அனுப்பணும்னா அதை தயவு செய்து இந்த அசலை அனுப்பிச்சு விடுங்க. எப்படி ஓட்டு போடுறாங்கன்னு ஒட்டு பாருங்கள், அவ்வளோ கொள்ள பாசத்தில் இருக்காங்க அசலு மேலே. தூக்கிட்டு வாங்கணும் அந்த செல்லத்தை வெளியே, இனிமேல் வீட்டுக்குள்ளே இருந்து அந்த செல்லை கஷ்டப்பட வேண்டாம், பார்க்கறதுக்கு எங்களுக்கும் கஷ்டமாக இருக்கா இல்லையா, வாடி வெளியே அப்படின்ற மாதிரி தூக்கி கொண்டாந்து வச்சுருவோம். ஏன்னா அவ்வளவு பாசத்தில் இருக்காங்க, அவ்வளவு வெறியில் இருக்காங்க அசலு மேலே. அதை விடுங்க, அப்படி எதுவும் நடக்காது. ஆனால் அடுத்தடுத்த வாரங்களில் ஏதாவது நடக்கலாம். ஆனால் இப்போ ஃபஸ்ட்டு விக்கெட்டு யார்? இதில் போட்டியில் நிறைய பேர் இருக்காங்க. அதாவது அசீமில் ஆரம்பித்து, மகேஸ்வரியில் ஆரம்பித்து, தனலட்சுமியில் ஆரம்பித்து, நிவால் ஆரம்பித்து, ஏன் இப்போ அந்த பொண்ணு பேர் என்ன ஆகா மறந்துட்டேனே, நல்ல பொண்ணு அந்த பெங்களூர் பொண்ணு ஒன்று இருக்குல்ல அந்த பொண்ணு, அவர் என்ன ஏகப்பட்ட பேர் இருக்காங்க சாந்தி அக்கா விஜய மகேஸ்வரிட்டு. இதில் முதல்ல ரொம்ப சேஃபாக விளையாடினது தான் விக்ரமன், முக்கியமான ஸ்டார் பிளேயரை மறந்துட்டேனே அவர். இதில் முக்கியமாக ஃபஸ்ட்டு வந்து யார் ரொம்ப சேவ் ஆவா அப்போன்னு நினச்சாங்கன்னா அசீம் ப்ரோ தான் முதல்ல இருப்பாப்புல நினச்சாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அசீமோட அந்த அந்த காது கிரிகிற அளவுக்கு சில வேலைகள்லாம் பார்த்தாப்புல இல்லைங்களா, அதனால் மனுஷனை வேண்டாம் சாமி, இங்கே நீ உள்ளே இருக்கிறத கூட என்னால் தாங்கிக்க முடியுது, ஆனால் அந்த மைக்கை மாட்டிட்டு அந்த மைக்கை கலட்டிட்டு அதுக்கப்புறம் அவர் உள்ளே இருக்க விடுங்க, நாங்கள் 100 நாள் வச்சுக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஆகிட்டாங்க. மைக்கே பாவம், மைக் அழுகிறது கேட்குது சார், அதனால் அதை விட்டுருக்கு. இப்போ அவர் அசியமாக இறக்கிட்டாங்க. ஃபஸ்ட்டு போய் சேஃபாக உட்காந்தது தனலட்சுமி, அதுக்கப்புறம் வந்து விக்ரமன், உண்மையிலேயே விக்ரமன். அதுக்கப்புறம் கதிர் உள்ள முதல்ல வந்தப்போ நல்லா இருந்துச்சு, அதுக்கப்புறம் ரொம்ப கிரிஞ்சாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கதிரையும் இறக்கிட்டாங்க. இப்போ ரொம்ப லீஸ்டில் காம்படிஷனில் உட்காந்துருக்குது ஷெரீனும் சாந்தி மாஸ்டரும், இந்த ரெண்டு பேர் தான். இந்த ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் கன்ஃபார்ம் அவுட்டு. ஏன்னா இந்த ரெண்டு பேர் வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்கப்போ குளிக்க போகிறப்ப மட்டும் தெரியுது, அதுக்கப்புறம் கேமரா முன்னாடி இந்த எல்லாம் அந்த சோஃபாவில் உட்காந்துருப்பாங்க ஆடலாம், அங்கே ரெண்டு தெரியுது. இல்லாட்டி சாந்தி அக்கா அதிகபட்சம் இன்னொரு இடத்துல இங்கே பார்க்கலாம், சமயக்கட்டில் உப்மா ராணி வேறு வழியில் இருக்கிறத வச்சு தானே சமைக்கணும். ஆனால் வேறு எந்த இடத்துலையுமே அவங்க மற்றவங்க கூட பேசுவாங்கன்னு பார்த்தா அவங்களாவே அதிகமாக பேசிட்டாங்க. ஆனால் அந்த பாரு இந்த சரின்னு புள்ள அதையுமே பேச மாட்டேங்குது. நீங்கள் ரெண்டு உங்கள் ரெண்டு பேரையும் கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னொரு 64 கேமராவை நாங்கள் கொண்டாந்து வைக்கணும் அப்படின்ற மாதிரி ப்ரொடக்ஷனில் பேசிக்கிட்டு இருக்காங்க எல்லாம், இது தேவையா? அதனால் முதல்ல சாந்தி, முக்கால் வாசி சாந்தி மாஸ்டர் தான். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து வெளியில் அனுப்ப வேண்டியது வந்து யார் லீஸ்ட் இன்ட்ரெஸ்டட் பர்சன். ஏன்னா சரி நான் சில இடங்களில் பார்க்குறப்ப நம்ம பயில கொஞ்சம் சொக்கிடுறாங்க, சாந்தி மாற்ற சாந்தி மாஸ்டர் பார்க்குறப்ப திரும்பிக்கிறாங்க. இல்லை இதுதான் உள்ளது, ஃபஸ்ட்டு எவிக்ஷன் சாந்தி மாஸ்டராக தான் இருக்கும் அப்படின்றது வந்து வல்லுநர்களோட கணிப்பு. அது நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறதை சொல்லியிருக்கு.